இப்போ தொழிலே தெரியாதவங்களுக்கும் அப்படிதான். இப்போ என்னன்னா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம் எப்படி விற்கணும், என்ன பண்ணணும், எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தந்துட போகிறோம். அவங்க அதே ப்ரொசீஜரில் அவங்க போனாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் மெட்டீரியல் ஃபீல்டில் வந்து யாரும் வந்து தோற்று போனவங்கன்றது யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து பல கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணுறாங்க இல்லைங்களா. 10 நிமிஷத்தில் நம்ம வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம இதை அப்படியே இந்த பாட்டிலில் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயார் பண்ணீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் நீங்கள் தயார் பண்ணுற மாதிரி வரும். இது உங்களுக்கு வந்து தெரியல வேணும், இது மாதிரி தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்துக்கான டேமேஜ் 100% எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, ஆகாது. இது மாதிரியான லேபிள் ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கேப் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டு அவ்வளோதான், பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு என்ன டென்சிட்டியில் இருக்குது, பபிள்ஸே எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து லேபிள், நம்ம ஒரே ஒரு லேபிள் நம்ம பிராண்ட் போட்டு வச்சுருக்கோம். இதே உங்களுக்கு உங்கள் பிராண்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பிராண்டும் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணும்னு கேட்டிங்கன்னா என்ன நேமில் கேட்குறீங்களோ அந்த நேமில் பிராண்ட் போட்டு அவ்வளோதான், வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 150 to 200 வரைக்கும் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து நம்மளே தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப லோ ப்ரைஸில் தயார் பண்ணலாம். இது தெரியலன்னு என்கிட்ட நேரில் வர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவேன், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துடலாம். சரி, ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துடலாம். வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும், நான் இங்கே பணம் கட்டி வாங்குகிறேன், அங்கே பணம் கட்டி வாங்குறேன்றதெல்லாம் பணம் கட்டி எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் பணம் கட்டி வாங்குறதுக்கு நம்மகிட்டால ஒரு 1000 to 2000 ப்ராக்டிக்கலாக நீங்கள் மெட்டீரியல் வாங்கி செஞ்சு பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லா ரெடியாக இருக்கீங்க, செம்ம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹாப்பி மூமெண்ட்டோடய இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய தொழில் முனைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் லிக்விட் எப்படி தயாரிக்கிறது, எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தயாரிக்கிறது, அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது, என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணணும், எப்படிலாம் தயாரிக்கணும் ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. அதுக்கு முன்ன சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் உள்ளே இருக்க கண்டென்ட் என்ன ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு சபினா கெமிக்கல்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விட் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 50 லிட்டருக்கான மெட்டீரியல் என்னென்னா எப்படி கலக்குறோங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்டுறேன். இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 லிட்டர் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸோஃபோன் சொல்லக்கூடிய ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இந்த டெக்ஸோஃபோன்ன்ற பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ, 50 லிட்டருக்கு வந்து 5 கிலோ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். இது மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் வந்து 5 கிலோ நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த போட்ட பேஸ்ட் வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸோஃபோன் சொல்லக்கூடிய பேஸ்ட் வந்து 50 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு 45 லிட்டர் தண்ணியில் டெக்ஸோஃபோன்ன்ற பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோவும் பர்ஃப்யூம் 125 ml பர்ஃப்யூமும் இதுக்கு இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திக் பண்ண போகிறோம். இது திக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம சோப் பவுடருக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சால்ட்டை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இதில் லைட் லைட்டாக இதே மாதிரியே பிளெண்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ இது வந்து அந்த போட்டிருக்க அந்த சால்ட் வந்து கரையிற வரைக்குமே நம்ம பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த 50 லிட்டருக்குள்ளாரையும் நல்லா வந்து மிங்கிள் ஆகும் உள்ள உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டிருக்கேன், இப்போ ரெண்டாவது பாருங்கள், அதிலே உங்களுக்கு தெரியும் அந்த திக்காயிட்டே வர்றது. ரெண்டாவது ஒரு கரண்டி போடுறோம். இதோட அளவு எவ்வளோ சார் போடுறதுன்னு 50 லிட்டர் அப்படின்னா 50 லிட்டர்னால் அந்த டெக்ஸோஃபோன் சொல்லக்கூடிய பேஸ்ட் வந்து 5 கிலோவும்
இந்த ஃப்ரீ ஃப்ளோ பர்ஃப்யூம் வந்து 125 ml. இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தண்ணிக்கு தகுந்த மாதிரி பிடிக்கும். உப்பு தண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ வரைக்கும் சாதாரணமாக பிடிக்கும். இப்போ நல்ல தண்ணி போடும்போது 1.5 கிலோலேருந்து 1.25 கிலோ வரைக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம வந்து சால்ட் வாட்டர் தான் போட்டிருக்கோம், அதனால் இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் அந்த டென்சிட்டி உங்களுக்கு மாறுறது இப்போ நல்லாவே தெரியும். இப்போ அடுத்து வந்து இன்னொரு 3வது கண்டி போடுறோம் நம்ம. முன்னாடியோட இப்போ நல்லா அப்படியே கொலக்கொலக்கொலம். ஆமாம், இன்னும் நல்லா திக் ஆகும். உங்களுக்கே இப்போ தெரியும் என்ன டென்சிட்டியில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. தண்ணி பார்க்கறது ரொம்ப அப்படியே கெட்டியான பார்க்க. ஆமாம், அவ்வளோதான், லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆட் பண்ண போகிறோம். கலர் வந்து லிக்விட் கலர் நம்மகிட்ட இருக்குது. லிக்விட் கலர் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக மிங்கிள் ஆகும். லிக்விட் கலர் ப்ளூ கலர் லிக்விட் கலர் கொடுங்க. லிக்விட் கலர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரு, இந்த கலரே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பேஸில் இருக்கும். இது வந்து மிஷினில் மிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் கையில் ரெடி பண்ணுறது வந்து சிரமம். கையில் வந்து கலக்கிறது கொஞ்சம் லேட்டாக கலங்கும் உங்களுக்கு. லிக்விட் கலரும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், இதுவும் போட்டு காட்டுறேன் தனித்தனியாக எடுத்து. பிளெண்டர் போட்டு 10 நிமிஷம், பிளெண்டரில் 10 நிமிஷம், பிளெண்டரில் 10 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்போ ஹேண்ட்மேடாக செய்கிறதுன்னா எவ்வளோ நேரம் சார் ஆகும்? அதிகபட்சம் ஒரு 20 to 25 நிமிஷம். அந்த பேஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆகிற டைமிங் தான். பேஸ்ட் மிக்ஸிங் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ப்ராசஸிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து நம்ம அந்த ப்ளூ கலரே ஆட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். கலரும் வந்து ஒரு அட்ராக்ஷன் தான், நம்மளுக்கு தேவையான அளவு தான் கலர் போட்டுக்க போகிறோம். கலர் இல்லாமலையும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் தண்ணிக்காக தான் இந்த கலரை பண்ணுறோம். ஆமாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேம் வச்சுக்கலாம். இதை அவ்வளோதான், லிக்விட் ரெடி. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வாஷிங் மிஷின் லிக்விட் பார்த்தீங்கன்னா என்ன டென்சிட்டியில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா. 10 நிமிஷத்தில் நம்ம வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து இதை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இதை அப்படியே இந்த பாட்டிலில் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயார் பண்ணீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் நீங்கள் தயார் பண்ணுற மாதிரி வரும். இது உங்களுக்கு வந்து தெரியல, வேணும் இது மாதிரி தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு நான் வந்து இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்துக்கான டேமேஜ் 100% எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, ஆகாது. கிளாத்து எந்த ஒரு டேமேஜுமே இதில் வராது. இது மாதிரியான லேபிள் ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கேப் போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு என்ன டென்சிட்டியில் இருக்குன்ட்டு, பபிள்ஸே எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து லேபிள், நம்ம ஒரே ஒரு லேபிள் நம்ம பிராண்ட் போட்டு வச்சுருக்கோம். இதே உங்களுக்கு உங்கள் பிராண்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பிராண்டும் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணும்னு கேட்டிங்கன்னா என்ன நேமில் கேட்குறீங்களோ அந்த நேமில் பிராண்ட் போட்டு அவ்வளோதான், வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 150 to 200 rupees வரைக்கும் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து நம்மளே தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப லோ ப்ரைஸில் தயார் பண்ணலாம். இது தெரியலன்னு என்கிட்ட நேரில் வர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவேன், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துடலாம். சரி, ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துடலாம். வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும், நான் இங்கே பணம் கட்டி வாங்குகிறேன் அங்கே பணம் கட்டி வாங்குறேன்றதெல்லாம் பணம் கட்டி எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் பணம் கட்டி வாங்குறதுக்கு நம்மக்கிட்டால ஒரு 1000 to 2000 rupees ப்ராக்டிக்கலாக நீங்கள் மெட்டீரியல் வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஃபார்முலா சொல்லித்தரதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்முலா சொல்லி தந்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பொருள் இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. நேம் மட்டும் எழுதி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது ஒரு 1000 to 2000 rupees நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருள் இப்படி தான் இருக்கும், இது தான் நம்ம போட போகிறோம், இப்படி தான் கலக்க போகிறோங்கிறத வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கும் கிரலாம். நீங்கள் வந்து பணம் கட்டி நீங்கள் ஒரு 2000 rupees வாங்கி நீங்கள் உங்களுடைய ஓன் யூஸுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். ஒரு 1000 to 2000 rupees கட்டி ஃபார்முலா வாங்குறீங்க, வாங்கி பிரயோஜனமே இல்லையே. நீங்கள் மெட்டீரியலாகவே வாங்கி மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முதல்ல அந்த தொழிலை பற்றின விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தான் அதில் இருக்க நிறை குறைகள் தெரியும் இல்லைங்களா. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும், மார்க்கெட் பிடிக்க முடியும். ஆமாம், இப்போ ஒரு பொருளை தயார் பண்ணுறோம், ஒரு பொருளை தயார் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவான். இப்போ இந்த பொருள் நான் தயார் பண்ணுறேன், தயார் பண்ணேன் அப்படின்னா இந்த பொருளில் என்ன குவாலிட்டி இருக்குங்கிறது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கஸ்டமர்கிட்ட அதை கொடுக்கணும். நான் யூஸ் பண்ணாமல் கஸ்டமர்கிட்ட நல்லாயிருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்கை நான் கொடுத்து விற்க முடியாது. எனக்கு இந்த பொருள் எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் முத, அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த பொருளில் கஸ்டமர் ஏதாவது குறை சொல்கிறானா சொல்லலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஈஸியான மெத்தேடு தான் இது. இது இந்த மாதிரி வந்து செட்டு நம்ம கொடுக்குறோம், இல்லை செட்டு வேணாம் எனக்கு பொருளாக தனித்தனியாக கொடுங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து பல்க் பர்ச்சேஸ் ஒரு 50 liters தயார் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக சொல்லி தந்துடுறோம். அவங்களுக்கு செய்கிறதுக்கு எப்படின்னு செஞ்சே கொடுத்து கூட எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ எனக்கு செய்ய தெரியலைங்க, எனக்கு செஞ்சு காட்டுங்க 50 liters செஞ்சு கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க முன்னாலே செஞ்சு கொடுத்துடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த வாஷிங் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம தயாரிக்கிறோம், இதை தயாரித்து நம்ம மிஷினில் வந்து போடும்பொழுது நம்ம மிஷினுக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா? அதாவதுங்க சார், இப்போ இந்த லிக்விட் நம்ம தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸோஃபோன் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 78% இருக்கக்கூடிய லிக்விட். அது அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோம் வரும், நல்லா ஒரு பொருளை நல்லா திக்காக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து சாஃப்டாக வச்சுருக்கோம் சரிங்களா. இது வந்து கைக்கோ மிஷினுக்கோ கிளாத்துக்கோ எந்த விதமான டேமேஜும் 100% ஏற்படுத்தாது சரிங்களா. இது வந்து நீங்கள் இந்த நான் சொன்ன ஃபார்முலாவில் தயார் பண்ணுறீங்க, இதில் வேறு எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா 100% பட்டு சேலைக்கே நீங்கள் இதை போட்டு துவைக்கலாம். எல்லாருமே ஏதோ ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, எடுத்த உடனே பெருசாக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணணும் முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எடுத்தோடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஒரு கடனை வாங்கியோ இல்லை லோனை போட்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க, பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க தெரியல நிறைய பேருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணணும்? அதாவதுங்க சார், இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுத்ததையும் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை பற்றி நம்மளுக்கு தெரியாத முன்னாலே பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சிம்பிளாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் 1000 rupees கொண்டு வந்தீங்கன்னா 4 பொருள் தயார் பண்ணலாம்.
1000 ரூபாய்க்கு 4 பொருள் தயார் பண்ணலாம். 4 பொருளை வாங்கி மார்க்கெட்டில் நீங்கள் தயார் பண்ணி உங்களுடைய ஓன் நியூஸுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஓன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு மளிகை கடை இல்லை பக்கத்து வீடு எழுத்த வீடு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கான மெட்டீரியல் மட்டும் 4 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 4 பொருள் ஒரு 5-5 லிட்டர் 20 லிட்டர் நீங்கள் டெய்லியும் விற்றீங்க அப்படின்னாலே சாதாரணமாக ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். அதாவது பாதிக்கு பாதி லாபம், பாதிக்கு பாதி லாபம் இருக்கும். அந்த சாதாரணமான அந்த 500 ரூபா ப்ராஃபிட்டை வந்து மறுபடியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இது ஒரு பார்ட் டைமாக தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக செய்ய போகிறீங்க. இதுவே பிஸ்னஸாக இறங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் சரி பார்ட் டைமாக செய்யக்கூடிய டைமிங்லேயும் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இது கெட்டு போகிற பொருள்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, இதை வாங்கி வச்சிட்டோம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அது வந்து யாருக்குமே பலன் இல்லை. கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி போட்டுலாம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 1000 ரூபா இருந்தால் போதும். இன்றைக்கி வாங்குறீங்க பொருளை, நாளைக்கு விற்கிறீங்க, நாளான்னைக்கு மறுபடியும் வந்து பொருள் வாங்குறீங்க. அது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதிகப்படியான முதல்ல நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா தான் வந்து சிறந்த தொழில் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா பெரிய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகி இருக்கிறதுக்கு 1000 ரூபா நீங்கள் பொருள் சேர்த்தும் போது, ஏன்னா நான் அப்படி தான் நான் சேர்த்தேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்னதாக ஒன்று ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா அதில் வர வர ஒவ்வொன்றா இன்வெஸ்ட் பண்ணி அனுபவங்களை கற்றுக்கிட்டே வந்தீங்க. ஆமாம், அவ்வளோதான் இல்லையா. இப்போ தெரியாதவங்களுக்கும் அதே தான், இப்போ தொழிலே தெரியாதவங்களுக்கும் அப்படி தான். இப்போ என்னென்னா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம் எப்படி விற்கணும், என்ன பண்ணணும், எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தந்துட போகிறோம். அவங்க அதே ப்ரொசீஜரில் அவங்க போனாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் மெட்டீரியல் ஃபீல்டில் வந்து யாரும் வந்து தோற்று போனவங்கன்றது யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து பல கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணுறாங்க இன்னைக்கு கெமிக்கல் ஃபீல்டில். சும்மா இது வந்து குடிசை தொழில் மாதிரி, குடிசை தொழிலாக வீட்டில் இருக்க லேடிஸு அதாவது ஊனமுற்றவங்க கூட வந்து இந்த தொழிலை வந்து செய்யலாம் தாராளமாக. ஒரு 3 சக்கர சைக்கிளில் போகிறாரு அப்படின்னா அவர் பின்னால் ஒரு ட்ரேவை வச்சுட்டு 4-10 பாட்டில் வச்சு வித்தாருனா கூட போதுமானது. யார்ட்டையும் 10 ரூபா கொடுங்கன்னு கேட்க தேவையில்ல. அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் இது. அவங்க வந்து யார் வேணால் செய்ய முடியும், யார் வேணாலும் செய்யலாம். இது வந்து ஒரு முதலீடு இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாதது. அவங்களுக்கு எவ்வளோ முடியும், உங்களால் 1000 ரூபா முடியும், 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுங்கள். 500 ரூபா முடியும், 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுங்கள். அதுக்கான மெட்டீரியல் இருக்குது, அதுக்கான தொழில் இருக்குது. என்னால் 500 ரூபா தான் பண்ண முடியும், 200 ரூபா தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறார் ஒருத்தர். என்ன பண்ணணும் அப்படின்னா 200 ரூபாய்க்கு தயார் பண்ணுறதுக்கு பொருள் இருக்குது. 200 ரூபா என்ன வேணுமோ அந்த அதுக்கான பொருள் 200 ரூபாய்க்கு வாங்கி போனார்னா அவர் சாயந்தரம் 500 ரூபாவை கொண்டு வருவார். இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வீடியோ வந்து எல்லா ஊர்லேருந்து பார்ப்பாங்க. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா எப்படி அவங்க வந்து வாங்குறது, அவங்க என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லை, இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டால வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், எப்படி தயார் பண்ணுறதுன்ற டீட்டெயில் முதல் கொண்டு என்ன கேட்டாங்கனாலும் கொடுத்துடலாம். அது இல்லாமல் நான் உங்களுக்கு சேனலோட லிங்க்கில் வந்து நான் கொடுத்துறேன், டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் அதை PDF-ஆக வாட்ஸ்அப் போட்டிங்க அப்படின்னா லொக்கேஷன் கிளிக் பண்ணாங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னாங்கனா ப்ராடக்ட் டீட்டெயில் அழுத்தினாங்கனாலும் ப்ராடக்ட் டீட்டெயில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரியும், எல்லாமே வந்துடும். அந்த PDF வந்து இந்த யூடியூப்பில் லிங்க்கில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அந்த லிங்க்கை வந்து அவங்க கிளிக் பண்ணாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட லொக்கேஷனு நம்ம எப்படி வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என் நம்பர் சேவ் பண்ண கூட தேவையில்லை. கிளிக் பண்ணாங்கன்னா போதும், ஒன் டச்சில் எனக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடும். நான் ரிப்ளை அவங்களுக்கு கூப்பிடுவேன் என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களை கூப்பிட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும், ஐ மீன் இப்படி கேட்குறதுனால இப்போ வீட்டில் இருக்க லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் செய்ய முடியுமா? இப்போ படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணால் அதை செய்ய முடியுமா? சரி, இப்போ வந்து படித்தவங்க படிக்காதவங்கலாம் இல்லை சரிங்களா. ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் விருப்பம், நான் தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும், சின்ன முதலீட்டில் நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும். ஈஸியாக வந்து பெண்கள் வந்து வீட்டிலேருந்து தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்லாம் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்மக்கிட்டால வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து கிலோ கணக்கில் நம்ம கொடுக்குறோம். அதை வந்து அட்டை பாக்ஸ் தனியாக வச்சுருக்கோம், அதுக்கான பேக்கிங் கவரு எல்லாமே தனித்தனியாக இருக்குது நம்மக்கிட்டால. அவங்க வாங்கி அதில் பேக் பண்ணி செல் பண்ணலாம். மெழுகுவத்தி தயார் பண்ணலாம். மெழுகுவத்தி தயார் பண்ணுறதுக்கான டையி, மெழுகு, திரி, கலரு எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம்.
அதாவது எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றவங்க ஃபோன்லேயே கேட்குறாங்களா, அவங்களால என்னால் பதில் சொல்ல முடியல என்ன செய்யறதுங்கிறத வந்து ஃபோனில் கேட்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மெனக்கிட்ட அவங்ககிட்ட பேசினாலும் அவங்க அது வந்து புரிஞ்சிக்க முடியாது. நேரில் வந்து என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு கேட்குறவங்க யார் வேணாலும் வந்து செய்யலாம், நான் யாருக்கு வேணாலும் சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கேன். முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நான் சொல்லித்தரேன். பிஸ்னஸ் வந்து நீங்கள் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முத இப்போ இந்த கெமிக்கல் ஐட்டத்தில் உங்களுக்கு என்ன தயார் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இது வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கோங்கலாம் பண்ணுறதுலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது சொன்னாங்கன்னா நான் பண்ணித்தரதுக்கு தயார். சரிங்க, இப்போ ஒரு பொருள் இங்கேருந்து அங்கே ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் சார்? நம்ம வந்து எப்பயுமே ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் போடுறோம் சார். சரிங்களா, அது எவ்வளோ மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 ஆர்டர். இன்றைக்கி 10 ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி அந்த 10 ஆர்டரையுமே டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். அன்னன்னைக்கு பார்சல் நம்ம வந்து அனுப்பிச்சிடுவோம். ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்மளுக்கு டைஅப் இருக்குது, கம்மி சார்ஜில் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட்டிங்கன்னா கேபிஎனில் நம்ம டைஅப் வச்சுருக்கோம். கேபிஎனில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேபிஎன் இருக்குது, கேபிஎனில் பண்ணிகிட்ருக்குறோம். அதை விட்டிங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இருக்குது, இதுலேயும் நம்ம போட்டலாம். இது மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஊருக்கும் பார்சல் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாளில் வந்து பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சு, சேர்ந்துடும். சரி, இந்த வீடியோவில் ஒரு வாஷிங் மிஷின் லிக்விட் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தயாரிக்கிறது, அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி லேபிளிங் பண்ணுறது, ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சு போயிருக்கிறேன். வேறொரு வீடியோவில் இதோட பெஸ்ட்டான கண்டென்ட்டை கொண்டு வந்து தரேன். நன்றி.